அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல இப்போ தொடர்ந்து எல்லா மாவட்டங்களுக்கும் நாட்டு கோழி வந்து சின்ன லெவலில் வளர்க்கறதுக்கு அதாவது ஒரு இருநூத்தி கோழி வந்து ஒரு அறுநூத்தி சதுர சதுரடியில வந்து வளர்க்கறதுக்கான அழைப்பு வந்து எல்லா மாவட்டத்துக்குமே வந்திருக்குது ஆல்ரெடி நம்ம வந்து பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்துக்கு எல்லாமே போட்டிருக்கோம் ஒரு சில மாவட்டத்துல வந்து கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேட்குறீங்க மாவட்டத்துக்கு அறிவிப்பு வந்திருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அப்டேட் பண்ணுவேன் அப்படி உள்ள கால்நடை துறையை அணுகி அங்க வந்து அப்ளிகேஷனை வந்து வாங்கிக்கலாம் எல்லா மாவட்டத்துக்குமே தான் வந்து அலோகேட் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து கிராமப்புற பயனாளிகளுக்கு இரநூத்தம்பது கோழி வரைக்கும் வந்து வளர்க்குறதுக்கு ஐம்பது சதவீத மானியம் வந்து கொடுக்குறாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு மானியமா கிடைக்கும் மிச்ச காசு வந்து நீங்க கை காசு போட்டும் பண்ணிக்கலாம் எப்படின்னா பேங்க் லோன் கூட வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து சிறு குறு விவசாயிகள் அப்படி இல்லைன்னா பெண் விவசாயிகள் விதவைகள் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தான் முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க ஸோ ரெண்டு ஏக்கருக்கு மேலே இருக்கிறவங்க இது கண்டிப்பாக அப்ளை பண்ண வேண்டாம் ஏன்னா அப்ளை பண்ணாலும் கிடைக்காது இது வந்து எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வச்சிருப்பாங்க இப்போ தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்னா அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அதாவது ஒரு தாலுகுக்கு பத்து இல்லை அந்த டிஸ்ட்ரிக்குக்கே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தான் வச்சிருப்பாங்க ஸோ தேவைப்படுறவங்க இதை கண்டிப்பாக உங்களோட துறை அணுகி இதை வந்து நீங்க பயன்பட்டு இருக்கலாம் ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்குள்ள இதை கண்டிப்பா நீங்க வந்து பண்ணிருக்கணும் ஸோ கோழி வழக்கணும்னு ஆசை இருக்கவங்க இல்லை புதுசாக இப்போ தான் ஒரு ட்ரையல் பார்க்குறோன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன யூனிட்டை வந்து வாங்கி நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிய லெவலில் ஸ்டார்ட் பண்ணுங்கள்